Hello viewers, welcome back to our channel Cook From Garden. இன்னைக்கு நம்ம சேனல்ல மட்டன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் குக்கரை ஹீட் பண்ணி அதுல 3 டேபிள்ஸ்பூன் போல எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசா அரைஞ்சு அதை இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை இலையையும் சேர்த்துக்கலாம். இப்ப வெங்காயம் நல்லா பொன்னிற ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்ப வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் இது கூட கொஞ்சவே மல்லித்தலையை ஆட் பண்ணிக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளியை அரைஞ்சு அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் 2 டேபிள்ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம இதில் மட்டன் சேர்த்துக்கலாம். இல்லை 1/2 கேஜி மட்டன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டு இப்போ மூடி போட்டு விசில் வச்சுருங்க. மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான், மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், குக் ஃப்ரம் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.